வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். கொரோனாவிற்கு வேலூரில் ஒருவர் பலி. வேலூர் சைதாப்பேட்டை சுருட்டுக்கார தெருவைச் சேர்ந்தவர் சாதிக் பாஷா. இவர் மசூதியின் அருகில் வடை சுட்டு வியாபாரம் செய்து வந்தார். இந்நிலையில் உடல்நலம் பாதிக்கப்பட்டு வேலூர் கிறிஸ்தவ மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட அவருக்கு கொரோனா இருப்பது உறுதி செய்யப்பட்டது. மருத்துவமனையில் தனி வார்டில் சிகிச்சை பெற்று வந்த அவர் செவ்வாயன்று உயிரிழந்தார். இவர் வெளிநாடுகளுக்கோ டெல்லிக்கோ சென்று வந்தவர் இல்லை என விசாரணையில் தெரியவந்துள்ளது. இன்னும் 5 நாள்தான், வெளியே வராதீங்க. புதுச்சேரியில் பேசிய மாவட்ட கலெக்டர் அருண் மாநிலத்தில் 4 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும், மாகே பிராந்தியத்தில் 71 வயது முதியவர் ஒருவருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளதாகவும் கூறினார். குறிப்பா சொல்லணும்னா, இப்போ இந்த இடத்துல பாண்டிச்சேரி இந்த பார்ட்ல 4 கேசஸும், மாஹேல 2 கேஸ், தட் இஸ் மொத்தம் 6 கேஸ். அதுல ஒன்னு ஃபர்ஸ்ட் கேஸ் வந்தது மாஹேல, ஷீ இஸ் ஸ்டேபிள், ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கோம், எந்த இஷ்யூஸும் இல்லை, டிஸ்சார்ஜ் ஆயிட்டாங்க. முத்தியால்பேட்டை, அரியாங்குப்பம், திருபுவனை பகுதிகள் சீல் வைக்கப்பட்டுள்ளதாகவும், பொதுமக்கள் யாரும் தயவு செய்து வெளியே வர வேண்டாம் என்றும், இன்னும் 5 நாட்கள் பொறுத்துக் கொள்ள வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். இத்தனை நாள் ஏறக்குறைய 15 நாள் நீங்க வீட்டில் இருந்திருக்கீங்க, கோஆப்ரேட் பண்ணிருக்கீங்க, ஒத்துழைப்பு கொடுத்துருக்கீங்க. இன்னும் ஒரு 5 நாள் 6 நாள் இருக்குது, ஒத்துழைப்பு கொடுக்கணும் தான் என்ன நாங்கள் கேட்டுக்கிறோம் உங்களை. அவரை தொடர்ந்து பேசிய SSP ராகுல் அலுவால், ஊரடங்கு உத்தரவை மீறி வெளியே சுற்றியதாக 1523 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும், 9000க்கும் மேற்பட்ட வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறினார். செவ்வாயன்று ஒரு நாள் மட்டும் 600 வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். பொருட்களை பதுக்கினால் ஜெயில் உறுதி. மன்னார்குடியில் பேசிய உணவுத்துறை அமைச்சர் காமராஜ், கொரோனா தடுப்பு நடவடிக்கையில் பொதுமக்கள் போதிய ஒத்துழைப்பு வழங்கி வருகின்றனர். மருத்துவர்கள் தன்னலமற்ற சேவையை புரிகின்றனர். அத்தியாவசிய பொருட்களை யாரும் கூடுதல் விலைக்கு விற்கக்கூடாது. அத்தியாவசிய பொருட்களை பதுக்குவோர் மீது தேசிய பாதுகாப்பு சட்டம் மூலம் நடவடிக்கை எடுக்க உத்தரவிடப்பட்டுள்ளது என்றார். அத்தியாவசிய பொருட்களை பதுக்கினால், அத்தியாவசிய பொருட்கள் அதிகமான விலைக்கு விற்றால் தேசிய பாதுகாப்பு சட்டம் கூட பாய்வதற்குரிய வாய்ப்பு இருக்கிறது என நேற்று எங்களுடைய டிஜிபி நேற்று சொல்லியிருக்கிறார். நிச்சயமாக நாங்கள் வந்து நம்புகிறோம், வியாபாரிகளை பொறுத்தவரை யாரும் பொருட்களை, அத்தியாவசிய பொருட்களை பதுக்குவதோ கூடுதல் விலைக்கு விற்பதோ என்பது மிகப்பெரிய குற்றம். காட்டுக்குள் கட்டிங். ஊரடங்கால் அத்தியாவசிய கடைகள் தவிர பிற கடைகள் அடைக்கப்பட்டுள்ளன. இதனால் கிருஷ்ணகிரி மகாராஜா கடை அடுத்த மேகலை சின்னப்பள்ளி கிராமத்தில் உள்ள ஆண்கள் கட்டிங் ஷேவிங் செய்து கொள்ள குழந்தைகளோடு முடிவெட்டுபவரின் வீடுகளுக்கு சென்று விடுகின்றனர். ஊரடங்கின் போது ஊருக்குள் கூட்டம் போட முடியாது, கடையையும் திறக்க முடியாது என்பதால் கட்டிங் செய்பவர் ஆண்கள் குழந்தைகளை அருகே உள்ள காட்டுப்பகுதிக்கு அழைத்து சென்று சமூக இடைவெளியில் நிறுத்தி கட்டிங் ஷேவிங் செய்து வருகிறார். ஊரடங்கில் வீட்டுக்குள் இருக்க சொன்னால் சிகை அலங்காரம் செய்ய முண்டியடிக்கும் இவர்களை என்னவென்று சொல்வது? 200 பேர் மீது வழக்கு. நாமக்கல் ராசிபுரத்தில் 144 தடை உத்தரவு மற்றும் சமூக விலகலை கடைபிடிக்காத 109 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். தடையை மீறி இருசக்கர வாகனங்களில் சுற்றித் திரிந்த 100 பேர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. 91 இருசக்கர வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. சமூக விலகலை கடைபிடிக்காமல் அதிக கூட்டம் சேர்ந்த 5 மளிகை மற்றும் காய்கறி கடைகளுக்கு வருவாய்த்துறையினர் சீல் வைத்தனர். நிதி நிறுத்தம் நியாயமா? கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளுக்கு அதிக நிதி தேவைப்படுவதால் MPக்கள் தொகுதி மேம்பாட்டு நிதியை 2 ஆண்டுகளுக்கு நிறுத்த மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ள கோவை MP நடராஜன், நிதி நிறுத்தத்தை ஏற்க முடியாது என கூறியுள்ளார். வாக்களித்த மக்களுக்கு குறைந்தபட்ச நன்மைகளை செய்ய ஒதுக்கப்படும் நிதியை பறிப்பது சரியானதல்ல. வாக்களித்த மக்களுக்கு குறைந்தபட்ச நன்மைகளை செய்வதற்கான இந்த நிதியையும் பறிப்பது என்பது சரியான நடவடிக்கையாக கருத முடியவில்லை. அதற்கு பதிலாக புதிய பார்லிமெண்ட் கட்ட ஒதுக்கப்பட்ட 25,000 கோடி நிதியை கொரோனா தடுப்பு நடவடிக்கைக்கு பயன்படுத்தலாம். கடந்த 24ஆம் தேதி 25,000 கோடி ரூபாயை புதிய நாடாளுமன்ற கட்டிடத்திற்கும் ராஜபாதையை உருவாக்குவதற்கும் மோடி அரசாங்கம் அங்கீகாரம் அளித்திருக்கிறார்கள். இந்த அவசர நிலையை கருத்திலே கொண்டு அந்த நிதியை கொரோனாவினுடைய தடுப்பு நிதியாக பயன்படுத்தலாம். நிதி நிறுத்த முடிவை மத்திய அரசு திரும்ப பெற வேண்டும் என்று MP நடராஜன் கூறியுள்ளார். வதந்தியை நம்பாதீங்க.
கால்நடைகளை கொரோனா வைரஸ் தாக்குவதாக வதந்திகள் பரப்பப்பட்டு வருகிறது. ஆதாரமற்ற தகவல்களை பொதுமக்கள் நம்ப வேண்டாம் என்று தமிழக கால்நடைத்துறை அமைச்சர் ராதாகிருஷ்ணன் கேட்டுக் கொண்டார். இதுவரை அதிகாரப்பூர்வமாக எதையும் தெரிவிக்கவில்லை. ஒரு சில பேர் இந்த வாட்ஸ்அப் மூலமாக தவறான தகவலை பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மீது ஏற்கனவே நாங்கள் கடுமையான நடவடிக்கை ஏற்கனவே எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். கொரோனா பற்றி வதந்தி பரப்புவோர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. கால்நடைகளுக்கு நோய் தொற்று ஏற்பட்டால் உடனடியாக கவனிக்க ஆம்புலன்ஸ் குழுக்கள் தயாராக உள்ளன என்றும் அமைச்சர் தெரிவித்தார். எங்கெல்லாம் நம்முடைய கால்நடைகளுக்கு என்ன பிரச்சனையாக இருக்கின்றது என்பதை உடனடியாக ஆய்வு செய்ய வேண்டும். தீவனமாக இருந்தாலும் சரி, அதே போல ஏதாவது நோய் தொற்று இருந்தாலும் சரி, அதெல்லாம் உடனடியாக பார்க்க வேண்டும். தேவைப்படுமாயின் அம்மா ஆம்புலன்ஸ்களை உடனடியாக அதே இடத்துக்கு கொண்டு சென்று தேவையான உதவிகளை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஏற்கனவே அறிவித்திருக்கிறோம். கவச உடை தயாரிப்பு. கொரோனாவுக்கு சிகிச்சை அளிக்கும் மருத்துவர்கள், செவிலியர்கள் அணியும் கவச உடைக்கு தேவை அதிகரித்துள்ள நிலையில் திருப்பூர் பெருமாநல்லூரில் உள்ள ஒரு ஆடை ஏற்றுமதி நிறுவனம் 50,000 கவச உடைகள் தயாரிப்புக்கான ஆர்டர்களை பெற்றுள்ளது. விடுதிகளில் தங்க வைக்கப்பட்டுள்ள 60 தொழிலாளர்களை கொண்டு தயாரிப்பு பணிகள் நடைபெறுகிறது. தினமும் 1,500 மேற்பட்ட கவச உடைகள் தயாரிக்கப்பட்டு பெங்களூருக்கு அனுப்பப்படுகிறது. அங்கு கிருமி நாசினி ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்பட்டு டெல்லி எய்ம்ஸ், புதுச்சேரி ஜிப்மர் உள்ளிட்ட மத்திய அரசு மருத்துவமனைகளுக்கு அனுப்பப்படுகிறது. ஆடை உற்பத்தி முடங்கியுள்ள நிலையில் கவச உடை தயாரிப்பு ஆர்டர்கள் கிடைத்திருப்பது நிறுவனங்களுக்கு ஆறுதல் அளித்துள்ளது. கொரோனாவால் வெற்றிலை வீணாய் போச்சே. மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகே உள்ள கருப்பட்டி, பாலகிருஷ்ணாபுரம், இஞ்சுப்பட்டி உள்ளிட்ட கிராமங்களில் 150 ஏக்கருக்கு மேல் வெற்றிலை சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. கொரோனா வைரஸ் பாதிப்பால் அனைத்து போக்குவரத்துகளும் நிறுத்தப்பட்டுள்ளது. இதனால் வெற்றிலையை பறித்து ஏற்றுமதி செய்ய முடியாத நிலையில் விவசாயிகள் உள்ளனர். அரசு தலையிட்டு தங்களது வாழ்வாதாரத்தை காக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். எங்க வெத்தலை இப்ப மாவட்டம் மாறுறதுக்கே வழி இல்ல. பல லட்சக்கணக்கான ரூபாய் மாட்டி எங்களை நம்பி இருந்த சம்சாரிக்கு நாங்க ஒருவேளை கஞ்சி ஊத்தம் இல்ல. எங்களை நம்பி இருந்த பறிக்க வராங்கல்ல தொழிலாளிகளை நம்பி இந்த 10 நாளா 5 நாளா வீட்டிலே கிடக்காங்க படம். இப்ப அவங்களுக்கு என்ன பதில் சொல்றது எங்களால முடியல. காசு அப்படி எப்படி இருந்துக்குச்சு. பல வகையில எங்களுக்கு சிரமத்தில் உட்காந்துருக்கோம் நாங்கள். கடையடைப்பு, இந்த கொரோனா வந்தனால எங்கள் குடிக்கலாம் நாசம் போச்சு. வயக்காடுக்காரர்களுக்கு நல்ல வழியாக முடியாமல் இந்த மாதம் 5ஆம் தேதி நாங்கள் பணம் கட்டணும். எங்களால் கட்ட முடியலை. இந்த வெத்தலை போனாத்தே நாங்கள் கட்ட முடியும் சம்சாரிகளுக்கு. அதனால் எங்களுக்கு ஏகப்பட்ட நஷ்டடி வந்து கிடக்கு. இது கவர்மெண்ட் பார்த்து எங்களுக்கு நல்லது ஒரு கடையில திறந்தா எங்கள் தொழில் வாழாரமாக ஓடும். டாஸ்மாக் பாட்டில்கள் விற்பனை, 6 பேர் கைது. மன்னச்சநல்லூர் அருகே ஐயம்பாளையம் ஊராட்சியில் உள்ளது கருங்காடு கிராமம். ஊரடங்கு உத்தரவுள்ள நிலையில் இங்குள்ள அரசு மதுபான டாஸ்மாக் கடையை திறந்த சூப்பர்வைசர் ரவிச்சந்திரன் மற்றும் விற்பனையாளர் கோவிந்தராஜ் இருவரும் மொத்த விற்பனைக்கு மதுபாட்டில்களை விற்றுள்ளனர். தகவல் அறிந்த போலீசார் ரவிச்சந்திரன், கோவிந்தராஜை கைது செய்ததோடு மதுபான பாட்டில்களை வாங்கிய முருகன், திருப்பதி, சரத்குமார், தனபால் ஆகியோரை கைது செய்தனர். பரிசோதனைக்கு மறுத்த குடும்பம். நாகர்கோவில் அருகே வெள்ளாடிச்சிவிளை பகுதியைச் சேர்ந்த ஒருவர் டெல்லி மாநாட்டில் பங்கேற்று திரும்பிய போது அவருக்கு கொரோனா இருப்பது கண்டறியப்பட்டு ஆசாரிப்பள்ளி அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார். அவரது தாயாருக்கும் கொரோனா கண்டறியப்பட்டது. இதனால் கொரோனா பாதித்தவரின் மனைவி, 2 குழந்தைகள், மாமியார் ஆகியோரை மருத்துவ பரிசோதனைக்கு அழைத்துச் செல்ல நகராட்சி சுகாதாரத்துறையினர் சென்றனர். ஆனால் அவர்கள் வீட்டை உள்பக்கமாக பூட்டிக் கொண்டு வெளியே வர மறுத்தனர். சுகாதாரத்துறையினர் வெளியே பூட்டியதால் பரபரப்பு ஏற்பட்டது. நீண்ட வாக்குவாதத்திற்கு பிறகு அந்த குடும்பத்தினர் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டனர்.